இன்ட்ரடக்ஷன் ப்ரியா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ப்ரியா ஸ்ட்ரீம் புக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து பட்டர் நான் வித் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். சரி, அதை தான் அப்படியே எங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க போகிறேன். வாங்க வீடியோ கொண்டு போகலாம். ரைசிங் ஏஜெண்ட்டாக இன்றைக்கி வந்து ஈஸ்ட் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சுகர் அண்ட் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் வந்து ஒரு பவுலில் போட்டு அதில் வந்து வார்ம் வாட்டர் ஊற்றிக்கிறேன். ஒரு கால் டம்ளர் வார்ம் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா இந்த மாதிரி ஆகிருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கப்பில் வந்து 2 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன் நான் செய்கிறதுக்காக. அதில் வந்து கொஞ்சமாக கீ விட்டு நல்லா பிணைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் நான் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 hours அல்லது 2 hours முன்னாடியே வந்துட்டு மாவு பிணைஞ்சு வந்து அப்படியே மூடி வச்சிடணும். ஸோ தட் அது ரைஸ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அந்த ஈஸ்ட் வாட்டரும் வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி பிணையிற மாதிரி எப்பவும் போல் பிணைஞ்சிக்க வேண்டிதான். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி திட்டு திட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம நீட் பண்ண பண்ண அப்படியே நல்லா எல்லாமே சேர்ந்து சாஃப்டாக வந்துடும். சப்பாத்தி மாவு பிணையறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி மைதா பிணையறதா இருந்தாலுமே கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes எடுத்து அதை நீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா அது மேலே வந்து கீ போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதை மூடி வச்சிடுறேன். ஒரு 1.5 hours இல்லைனா 2 hours வந்து அப்படியே இருக்கணும். அப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் செய்ய போகிறோம். ஸோ தட் அந்த க்ரீமினஸ் வரதுக்காக ஒரு மிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்துட்டு வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு அந்த ஹாட் வாட்டரில் வந்துட்டு இந்த கேஷ்யூஸ் போட போகிறேன். கொஞ்ச நேரம் வந்து அந்த ஹாட் வாட்டரில் அப்படியே அந்த கேஷ்யூஸ் ஊறட்டும். ஸோ அப்போ நம்ம மூடி வச்சுருந்த மைதா மாவு வந்து இப்படி தான் இருக்கும் ரைஸ் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து அது இன்னொரு தடவை நீட் பண்ணிக்கணும். அது வந்து 2x ஆயிருக்கும் நம்ம முதல்ல பண்ணியிருந்ததை விட. கொஞ்சம் நான் கொஞ்சம் சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு பிணையிறதுக்காக மாவு எடுக்க போகிறேன். சித்துக்கு வந்து சப்பாத்தி தான் கொடுக்க போகிறேன். அப்புறம் ஒரு சின்ன டிப்பு, இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருந்த கேஷ்யூஸ் வந்து ஹோலாக யூஸ் பண்ணியிருந்தோம். பட் வாங்கும்போதே வந்து உடச்சிறது வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஹோல் நட்டாக யூஸ் பண்ணாமல் உடச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உள்ளே ஏதோ வோம்ஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சப்பாத்தி மாவு செஞ்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்காக ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இதை நம்ம வணக்கினதுக்கப்புறம் எப்படியோ அரைக்க தான் போகிறோம். ஸோ இதை ரஃப்பாக சாப் பண்ணியிருந்தா போதும். ஃபஸ்ட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்காக கடாய் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதில் 2 inch அளவுக்கு சினமன் போட்டுட்டு ஒரு 3 to 4 cloves ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு 2 ஏலக்காய் கூட சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பித்த உடனே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன்.
எப்போவுமே நம்ம ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து வதங்கிடும். அப்புறமா அது கொஞ்சம் சாஃப்டான உடனே அதை எடுத்து தனியாக ஆற வச்சுக்கிறேன். ஸோ தட் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் அதை நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். எப்போவுமே சப்பாத்தி செய்யும்போது ஒரு வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி நீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி அது மேலே வரும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் ஃபுல்லாகவே நல்லா உப்பி வரும். நான் வந்து சப்பாத்தி சுடும்போது எந்த எண்ணெயோ நெய்யோ ஆட் பண்ணலை. ஸோ அதனால் லாஸ்ட்டாக சுட்டதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் பட்டர் மசாலாக்காக அந்த ஆற வச்சிருந்த மிக்சரை வந்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கணும். அப்புறமா இதில் ஒரே ஒரு சின்ன சினமன் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா அது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா அதை அப்படியே கொதிக்க விட்டுக்க போகிறேன். அப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், கரம் மசாலா அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து சாரி வீடியோ கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் நம்ம பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்படியே அந்த பன்னீர் பீசஸ் கொஞ்சம் உடையாமல் லைட்டாக கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்க போகிற ஒரு 10 minutes பன்னீர் வேகிறதுக்காக. இது வந்து சிம்லேயே இருக்கட்டும். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் இந்த ரெசிபியை வந்து க்ரீமியாக செய்கிறதுக்காக ஒரு மிக்சர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா முன்னாடியே ஊற வச்ச கேஷ்யூ, அப்புறம் ஒரு 4 to 5 பன்னீர் பீசஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் மில்க். இது மூணையும் வந்து கலந்துட்டு தண்ணி சேர்க்காமல் அப்படியே அரைச்சிக்கணும். அதே இந்த மாதிரி க்ரீமியாக வரும். அதை வந்து நம்ம இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது கலந்ததுக்கப்புறமே உங்களுக்கு கொஞ்சமாக அந்த க்ரீமி திக்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு 10 minutes வந்து சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்க போகிறோம். இது பட்டர் நான் அப்படிங்கிறதுனால அது மேலே தடவுறதுக்காக நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் பட்டர் சாஃப்டாக எடுத்துகிட்டு அது மேலே கொத்தமல்லி போட்டுட்டு அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மைதா மாவு உருட்டுறதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே ஒரு பால் சைஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பிகாஸ் இது எலாஸ்டிக் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பண்ண சுருங்கிகிட்டே இருக்கும். அதனால் அப்புறம் இது பண்ணும்போது சப்பாத்தி மாதிரி இல்லாமல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஸோ தட் ஒன் சைட் ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறமா செகண்ட் சைட் போடணும். இந்த மாதிரி பபுள் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா பின்னாடி குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து திருப்பி போடணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து எடுத்து போட்டுட்டு அது மேலே நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மிக்சர் எடுத்து தடவி விட்டுக்கணும். அது வந்து நான் இந்த சூட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். ஸோ தட் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ
ஸோ 10 minutes கழித்து இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக அதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வந்து டின்னருக்கு இது தான் சப்பாத்தி, நான், அதுக்கு சைட்ஸுக்கு நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமி பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். Thank you so much for watching. Bye-bye.